ஸ்வாடவங்களே வணக்கம் அண்ட் வெல்கம் புதிய தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஹவு டு ரிமூவ் ப்ளோட் வாஸ் ஃப்ரம் யூர் எம்ஐயூஐ, அதுவும் எந்த ஒரு ரூட்டும் எந்த ஒரு தேவையில்லாத தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய இன்சூரன்ஸ் ப்ரொவைட் ஆகாத வகையில் ஈஸியாக ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸை ரிமூவ் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ விதவுட் ஃபர்தர் ஆடோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. வெல்கம் பேக் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா உங்களுடைய எம்ஐ ஃபோனில் தேவையில்லாமல் அவங்களே ப்ரீ இன்ஸ்டால்டாக கொடுத்துருக்க மட்டமான சில ஆப்ஸ் எல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான். அதுவும் எந்த ஒரு ரூட்டோ எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி டிடபிள்யூஆர்பி அந்த மாதிரி ரெக்கவரி எதுவும் இன்ஸ்டால் பண்ணாமல் ஒரே ஒரு கேபிள் உங்களுடைய லேப் மூலயமா எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் இன்றைக்கி பேச போகிறேன். ஸோ எம்ஐயூஐ, இந்த எம்ஐயூஐ பற்றி சொல்லணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னா, இது ஒரு ஹைலி கஸ்டமைசபிள் அண்ட் ஹெவி ராம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆண்ட்ராய்டுங்கிறது ஒரு செம்ம லைட்டான ஹியூஜ்லி கிரேட் பர்ஃபார்மிங் ஒரு ஓஎஸ் தான் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் மற்ற எந்த ஒரு டிவைஸ் பார்த்தாலும், அதாவது கூகுள் சம்மந்தப்பட்ட டிவைஸ் மோட்டோரோலா இல்லைனா உங்களுடைய கூகுள் பிக்சல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக இருக்கும், செம்ம எஃபிஷியண்ட்டாக இருக்கும், எந்த ஒரு ஹேங்குமே ஆகாது, பல வருஷம் ஆகும். பட் இந்த மாதிரி நம்மளுடைய கஸ்டமைஸ்ட் ராம்ஸ் போட்டிருக்க மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது சாம்சங், எம்ஐயூஐ, ஹானர், ஹுவாவே இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துலேயே உங்களுடைய மொபைல் வந்து ஹேங் ஆக ஆரம்பிக்கும், பேட்ரி டவுன் ஆக ஆரம்பிக்கும், பல பல பிரச்சனை வரும், சில இடத்துல அப்படியே லேக் ஆகிடும். ஸோ இதுக்கெல்லாம் வர்றதுக்கு காரணமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸ் போடுற தேவையில்லாத ராம்ஸ் அண்ட் தேவையில்லாத ப்ளூடூத் தான். ஸோ எம்ஐயூஐயில் நீங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ண உடனே அவுட் ஆஃப் தி பாக்ஸ் உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான பல ஆப்ஸ் இருக்கும், கெட் ஆப்ஸ், மற்ற ஆப்ஸ், மயர் ஆப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்ஸ் தான் நம்ம வாழ்க்கை முழுக்க யூஸே பண்ணாத ஆப்ஸ்லாம் இது. ஸோ இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு அவனுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது, வச்சிருந்தா சில நேரம் தெரியாமல் அது தொடுவானுங்களே அப்படின்னு சொல்கிறதுக்காக கூட வச்சுருக்கலாம். நம்ம இன்றைக்கி இதெல்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல். ஸோ அதனுடைய ஸ்டெப்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா கேபிள் அண்ட் உங்களுடைய மொபைல். ஓகே, ஸோ உங்களுடைய மொபைலில் பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ்லாம் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய டெவலப்பர் ஆப்ஷன்ஸை நீங்கள் ஆன் பண்ணும். அதை ஆன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய செட்டிங்ஸ் போகணும். ஸோ ஓகே, இப்போ நம்ம டிவைஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்மி K20 Pro இல்லை எம்ஐயூஐ 11 ஓடிட்டு இருக்குது. 12 நான் அப்டேட் பண்ணல, அப்டேட் வந்திருக்குது, பட் இருந்தாலும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணாமல் வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய டெவலப்பர் ஆப்ஷன்ஸாக ஆன் பண்ணும். அது நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு அபோட் ஃபோனுக்குள்ளே போனதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த எம்ஐயூஐ வேர்ஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ அதை நீங்கள் டபுள் டேப் ஒரு 3-4 டேப்ஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும், யூஆர் நோ நீட் யூஆர் ஆல்ரெடி டெவலப்பர் அப்படின்றது. ஸோ அந்த ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சர்ச்சில் போயிட்டு டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துடும், டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிடும். அதுக்குள்ளே நீங்கள் போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா யூஎஸ்பி டிபக்கிங் அப்படின்றதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அந்த வந்துடும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா யூஎஸ்பி டிபக்கிங் ஆன் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்களுடைய கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணும்போது அலோ திஸ் டிவைஸ் அப்படின்றதெல்லாம் கேட்கும். ஸோ அதை நீங்கள் அலோவ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா உங்களுடைய லேப்டாப் சைடில் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். லேப்டாப்பில் நீங்கள் 2 ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் JVM மிஷின் அண்ட் இன்னொன்று வந்து நம்மளுடைய ஃபாஸ்ட்ஃபுட் அப்ளிகேஷன் ஃப்ரம் Xiaomi. ஸோ இது வந்து அஃபிஷியல் ஆப் தான். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு ஒரி அபவுட் எனி திங். இந்த 2 ஆப்ஸுடைய லிங்க்ஸும் நான் கீழே கொடுத்துறேன். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, நீங்கள் இது ரெண்டுமே டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்கள் JVM இன்ஸ்டால் பண்ணியாகணும். ஸோ JVM இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு சில பல ஸ்டெப்ஸ்லாம் கேட்கும், இந்த ஸ்டெப்ஸ்லாம். ஸோ நீங்கள் ஓகே ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துனீங்க, டக்குனு இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும். இது எந்த ஒரு தேவையில்லாத செட்டப்பும் இருக்காது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜார் ஃபைல், இது நீங்கள் டபுள் டேப் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஓகே, நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டிவைஸ் கனெக்ட் பண்ணணும். டிவைஸ் கனெக்ட் பண்ணோம்னா லோடிங் ஸ்க்ரீன் வந்துட்டு லோடிங் ஆனோடனே கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ், அதாவது ப்ரீ இன்ஸ்டால் ஃப்ரம் த Xiaomi என்னென்ன அப்படின்றத ஒரு லிஸ்ட்டில் ஃபுல்லாக காட்டும். ஸோ இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது, இது தேவையான விஷயங்களும் இருக்குது, தேவையில்லாத விஷயங்களும் இருக்குது. அது என்னங்கிறத நீங்கள் தான் பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து டெலிட் பண்ணணும். தேவையில்லாத டெலிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபோன் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக வரும். உங்களுடைய ராம்லாம் நீங்கள் ஃபாஸ்ட் பூட் பண்ணி அதெல்லாம் பல வேலைகளாகிடும், லூப்பில் போயிடும். ஸோ அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா தேவையில்லாத கரெக்டான ஆப்ஸை நீங்கள் டெலிட் பண்ணி ஆகணும். இப்போ ஒரு ஆப்ஸை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரில அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா போய் கூகுளில் இந்த ஆப் தேவையா, இந்த ஆப் எதுக்கு இருக்குது Xiaomi அப்படின்ட்டு, Xiaomi ஃபோனில் எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை ரிமூவ் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத பார்த்துக்கணும். ஸோ நான் இன்ஸ்டால் பண்ண போகிற ஆப்ஸ் இவ்வளோ தான், நமக்கு தேவையில்லாத இந்த எம்ஐபே அப்புறம் இந்த யூடியூப் கண்டது கடிதம் அதெல்லாம் டெலிட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அதை நீங்கள் எல்லாம் தேவையானதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் கீழே போய் அன்இன்ஸ்டால் அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், அது உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்பாக அன்இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு இப்போ ஏதாவது இந்த டெலிட் பண்ண ஆப்ஸ் திரும்ப உங்களுக்கு ரீஇன்ஸ்டால் பண்ணி ஆகணும், உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பக்கத்திலே ரீஇன்ஸ்டாலர் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு டெலிட் பண்ண ஆப்ஸ்லாம் திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.
இப்போ ஒரு சில ஆப்ஸ்லாம் உங்களால் ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்னே சொல்லிடும். ஸோ அந்த ஆப்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிசேபிளர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் சில இதை டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அன்இன்ஸ்டால் பண்ண வேணாம் எனக்கு, எனக்கு அது இருக்கட்டும் பட் நான் அதை யூஸ் பண்ண வேணாம், அதை ஆனால் வேணால் ஸ்டார்ட் பண்ண எனக்கு அவசியம் இல்லை, நான் தொட்டால் மட்டும் அதை ஸ்டார்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த இதை போய் டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு சேஃபர் சைடில் டிசேபிளர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் போய் டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அதை டிசேபிள் பண்ணதை எனேபிள் பண்ணுறதுக்கு எனேபிளர்னு பக்கத்துலேயே. ஸோ இதுதான் நம்மளுடைய டிப்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் அந்த எம்ஐ ப்ரௌசரில், எம்ஐ பே இல்லை, எம்ஐ ஷேர் இல்லை, ஸோ கண்ட கிடையாத ஆப்ஸ்லாம் நான் இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டேன். எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத ஆப்ஸ் அப்படின்னு தோணுச்சு. கூகுளுடைய ப்ளே மியூசிக்லாம் நான் வருஷக்கணக்காக யூஸ் பண்ணாதது, கூகுளுடைய மூவிஸ்லாம் நான் யூஸ் பண்ணதே இல்லை. ஸோ எல்லாத்தையும் கண்ட கிடையாதெல்லாம் ரெடி பண்ணி விட்டாச்சு. ஸோ இப்போ நம்மளுடைய மொபைலில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கும், இது வந்து பழைய ரெட்மி நோட் ஃபோருக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல வீடியோ வேணால் நமக்கு என்னென்ன வீடியோ தேவை, என்னென்ன டிப்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ராவல் ஃப்ரம் தி பிகர் தமிழன். டாடா, பை பை, சி யூ, டேக் கேர்.